வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் பித்தத்தை சரி செய்ய இயற்கை மருத்துவம் பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விடும் வாங்க வீடியோவுக்குள் போகலாம். நோய்க்கான மூன்று காரணங்களில் பித்தத்தையும் ஒன்றாக குறிப்பிடுகிறது சித்த மருத்துவம். கல்லீரலில் மஞ்சள் நிறத்தில் சுரக்கின்ற ஒரு வகை திரவத்தை தான் பித்தம் என்று சொல்கிறோம். நம்முடைய செரிமானத்திற்கு உதவும் இன்றியமையாத பணியை இந்த பித்த நீர்தான் செய்கிறது. முக்கியமாக அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிடும் போதெல்லாம் அதற்கு ஏற்றாற்போல் பித்த நீர் சுரந்து செரிமானத்திற்கு உதவுகிறது. இந்த பித்த நீர் சுரப்பு ஒவ்வொரு உடல் நிலையை பொறுத்து வேறுபடும், ஒரே அளவில் இருக்காது. பித்த நீர் குறைவாக சுரக்கும் போதுதான் உடம்பில் பிரச்சனைகள் உருவாகும். காலையில் எழுந்தவுடன் கசப்பான வாந்தி, தலை சுற்றல், நாவில் ருசி இல்லாமல் இருப்பது, எந்த உணவை பார்த்தாலும் குமட்டல், வயிறு உப்புசம், இதேபோல் பித்தத்தினால் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதற்கு எளிய மருத்துவத்தை பார்ப்போம். இதற்கு 50 கிராம் சுக்கு பவுடர், 50 கிராம் நெல்லிக்காய் பவுடர், 50 கிராம் சீரக பவுடர், இந்த மூன்றையும் கலந்து வைத்து காலை இரவு சாப்பாட்டிற்கு அரை மணி நேரம் முன்பு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பவுடரை கலக்கி சாப்பிட்டு வாருங்கள். எல்லா பிரச்சனையும் சரியாகும். இதை சாப்பிட்டு பலன் பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.